இதை வந்து இஸ்லாம் வந்து இதை கண்டிக்குது. மக்களுடைய வரிப்பணத்துல அவ்வளவு ஏழ்மையான ஒரு நேரத்தில் இந்த செலவக்கல்ல கொண்ட ஒரு சமாதிக்கு போட்டு கோடி கோடியா செலவு பண்ணி பல வருஷங்கள் இந்த மக்களை வந்து வாக்கி வதச்சி வேலை வாங்கி ஒரு தாஜ்மஹால் ஒருத்தன் கட்டுறான்னு சொன்னா அவன மாதிரி ஒரு துரோகி யாருங்க? உங்களுக்கு கொண்டு அதிசயமா இருக்கலாம், அந்த பணத்தை கொண்டு என்னவெல்லாம் பண்ணிருக்கலாம், கங்கையும் காவிரி அணைச்சிருக்கலாமே. இந்த தாஜ்மஹாலை கட்டின காசுல கங்கையும் காவிரி அணைக்கலாம்ல? ஒரு செத்து போன ஒரு பொம்பளைக்கு அவனுக்கு பொண்டாட்டியா இருந்தா அவன் சொந்த காசுல பண்ணனால யாரு காசு? ஒரு ஆட்சியாளன் செய்யற காசு நம்ம காசு, நம்முடைய வரிப்பணம், நம்ம அப்பம் பாட்டனுடைய பணத்தை எடுத்து யாரோ கொண்டாடி செத்ததுக்காக வேண்டி ஒரு சமாதி கட்டி தலவக்கல்ல கொண்டு வந்து அந்த காலத்துல இது எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பார்க்கணும். அந்த காலத்துல லேசப்பட்ட காரியமா இது? அவ்வளவு காலகா பாலிஷ் பண்ணி என்னமோ பண்ணிருக்கான். நம்ம பிரமிச்சுதான் போறோம், பிரமிக்கும் பொழுது ஆத்திரமும் வரணும். அநியாயம் பண்ணிருக்காங்களே, மக்கள் வரிப்பணத்தை போட்டு எவ்வளவு அழகான வேலைகளை செஞ்சிருக்கலாம் அப்படி நினைக்கணுமே. அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது, சிலைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி ஆடம்பரங்கள் பண்றது, நினைவு மண்டபங்கள் அமைக்கிறது. இன்னைக்கு அப்படி போச்சு உலகம், அப்படி இப்ப நம்மள மெண்டலாம நம்ம தயார்படுத்திவிட்டான். அம்பேத்கருக்கு மண்டபம் 5 கோடி ரூபாய் என்னால என்னால என்னங்கிற ஒண்ணும் கிடையாது. காமராஜருக்கு சிலை, அவருக்கு சிலை, இவருக்கு சிலை, பசுமன் முத்துராமலிங்கத்தவருக்கு சிலைங்கிறான். என்ன நடந்துச்சு நாட்டில்? சிலையை வச்சவொடனே சிலைக்கு போய் இவன் செருப்பாலையை போட்டுக்குவான், 10 தலை. ஒரு சிலைக்கு மாலை போட்டதுனால என்ன ஆகும்? 10 தலை போயிடும், 10 தலை உருகும். அவன் அந்த சிலை கையை உடைச்சிட்டு போவான், உங்ககிட்ட ஒரு 20 தலை. இது தேவையா? அந்த அந்த பெரியவர்களை காமராஜரை மதிக்கிறார்னா அவர் கொள்கை இப்படி நடங்க, அம்பேத்கரை மதிக்கிறார்னா அவர் சொன்ன போதனை இப்படி வாழ்க்கை நடத்துங்க, அதான சரியான முறையா இருக்கு. நம்மளை இதெல்லாம் சரின்னு நினைக்க வச்சதுனால தாஜ்மஹாலும் சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆதரிக்க கூடாது. மக்கள் பணத்துல எவன் உருப்படாத காரியங்களை செய்யறானோ, அது எவன் செஞ்சாலும், முஸ்லீம் செஞ்சாலும் சரி, அவன் இந்து செஞ்சாலும் சரி, இந்த பணத்தை இதை விட நல்ல காரியத்தை செய்ய முடியுமான்னு நீங்க பார்க்கணும். குடிக்க தண்ணி இல்லாத கிராமங்கள் எத்தனை தெரியுமா? நம்ம நாட்டில் குடிதண்ணீர் வசதிக்கு ஏற்பாடு செய்யாத நாடுகள், ஊர் கிராமங்கள், பஸ் போகாத கிராமங்கள் எவ்வளவு இருக்குது? அதுக்கு செலவழிக்கிற பணத்தை வந்து ஐயன் திருவள்ளுவருக்கு செலவிக்கிறதுக்கு செலவு பண்ணா இது எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? யாரு விட்டு பணம்? சொந்த பணத்தில் ஒரு தனிநபர் செய்யட்டும், அல்லது திருவள்ளுவரை மதிக்கிறதா இருந்தா அவருடைய அறிவுரைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் நல்ல நல்ல அறிவுரை சொன்னாரு வள்ளுவர், நான் குறை சொல்லல, அவர் இது கேட்டார், இதையே கண்டிச்சிருக்காரு அவர். இந்த மாதிரி உள்ள ஆட்சியாளர்கள் அவர் கண்டிக்கிறார், அதே வள்ளுவர். இந்த மாதிரி மக்கள் நலனை கவனிக்காம வீண் வரியத்தில் ஈடுபடுறோம்னா திருக்குறள் கண்டிக்கிறாரா இல்லையா? அவர் கண்டிக்கிற காரியத்தை அவர் பேர்ல செஞ்சு விட்டு இதை நல்லது செஞ்சு நம்ம பாராட்ட முடியுமா? அது கருணாநிதி செஞ்சாலும் பாராட்ட முடியாது, ஷாஜகான் செஞ்சாலும் பாராட்ட முடியாது. அதான் அதுல உள்ள விஷயம், நாங்க ஏத்துக்கிற மாட்டோம், அது தப்பு, நீங்களும் ஏத்துக்கூடாது. எங்க வீட்டு பணத்தை வாங்கி உன் பணத்துல செய்ய, நீ ஐயன் திருவள்ளுவருக்கு 1000 அடியில் வை, உன் சொந்த காசுல வை. எங்கள்கிட்ட இந்த அன்றாட கூலி தொழிலாளிகள் வாங்குற 50 காசுல செய்யணுமா? நீங்க ஒரு பிளேடு வாங்குறீங்க, உங்களுடைய வரிப்பணங்கள் இருக்கு, வரி மறைமுக வரி நீங்க கொடுக்குறீங்க, பிளேடு கம்பெனிக்காரன் அதுக்கு சேர்த்தா விலை போடுறான், உங்கள்ட்ட வசூல் பண்ணி அவன் கொடுத்துக்கிட்டு இருக்கான். 1 லிட்டர் மண்ணெண்ணை வாங்குறீங்க, நீங்க வரி கொடுக்குறீங்க. ஒரு கர்ச்சி படுக்கிறீங்க, நீங்க வரி கொடுக்குறீங்க. ஒரு மைக்கு வாங்குறீங்க, நீங்க வரி கட்டுறீங்க. மறைமுகமா வரியை வாங்கி வியாபாரி அரசாங்கத்துக்கு செலுத்துறான். என்கிட்ட வாங்குற அந்த வரிப்பணத்தை ஆஸ்பத்திரி கட்டுவான், ரோடு போடுவான், எனக்கு உதவி செய்வான், கல்வி தருவான்னு நான் கொடுக்கிற பணத்தை கொண்டு போய் நாசமாக்கணும், நான் ஒத்துக்கிற கூடாது. அப்படி இருக்க நம்மள வந்து தப்பா வழிநடத்தி போயிட்டு இருக்கிறாங்க அரசியல்வாதிகள்.